మంగళాచరణం <coughs> చూడోత్త్రచారులికా <Mangala charnam. coughs> छञ्चच्छिकाभास्वरो लीलादग्धविलोलकामशलभः लीला श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तःस्पूर्जदपारमोहतिमिराग्भारमुच्चाटयन् चेत् सध्वनियोगिनां विजयते

நம்ம பார்த்ததில் வந்து ஆறு வறுமை பண்ணிவிட்டு அந்த ஆறு சிக்ஸ் ஆ அதே எனேபிள் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த இமேஜ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆஃப் பண்ணிவிடு பண்ணிவிட்டு அங்கே அங்கே இது ஆன் பண்ண அதை இதை ஆஃப் பண்ணு ஆ கே ஸ்லோக்கா சிக்ஸ் ஆன் பண்ண எஸ்

तृष्णा न जीर्णा वयमेव जीर्णाः वलिभिर्मुखमाक्रान्तम् पळितेनाङ्कितं शिरः गात्राणि शिथिलायन्ते शिथिलायन्ते तृष्णैका तरुणायते पो वैराग्यशतकम् இது ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஆப்வியஸான விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லி அதுலேருந்து நம்மளை வந்து ஃபர்தராக இந்த லட்சியம் அப்படிங்கிற விஷயம் மனுஷனுடைய லட்சியம் இதுதான்னு வேதம் என்னது என்ன எந்த விஷயத்தை வந்து முரச டிக்ளரேஷன் பண்ணுறதோ அந்த விஷயத்துக்கு நமக்கு ஊர்ஜிதம் ஏற்படுறதுக்கும் இதில் தொடர்ந்து நம்ம போகிறதுக்கும் நம்பர் ஒன் ஹெல்ப் பண்ணுறது ஃபர்தராக என்னெல்லாம் நமக்கு எதெல்லாம் வைத்து நம்ம ஜென்ரலாகவே கஷ்டப்பட்டுருக்கோமோ நிறைய விதத்தில் கஷ்டப்படுறோம் நம்ம அது எல்லாவற்றிலேருந்து நம்மளை வந்து விடுவிக்கிறாவாறு இந்த கிரந்தம் அமையிறது எப்படி அப்படின்னா உண்மையை எடுத்து கூறுவதாவார் உண்மையை எடுத்து சொல்கிற மாதிரி நமக்கு இது நன்னாக அமையிறது அப்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனா தான் அதை வந்து அதில் நம்ம அழ அதிகமாக கஷ்டப்படுவோம் அதிகமாக துக்கப்படுவோம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டோன்னா அங்கே வந்து துக்கம் இருக்காது அதில் ஏற்படுறக்கூடிய கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் கஷ்டம் ஜென்ரலாக இருக்குமே தவிர பட் இது ஏன் இப்படிங்கிற துக்கம் நமக்கு இருக்காது ப்ளஸ் அந்த சுட்சிவேஷனில் அங்கே ஏற்படுறக்கூடிய நிகழ்வுகளை எதிர்கொள்ளறதுக்கான நேச்சுரல் நமக்கு அறிவினால் புத்தினால் ஏற்படுறக்கூடிய சக்தி இருக்குது மனோபலம்னு சொல்றோம் எப்போ மனோபலம் நமக்கு ஏற்படுறது அப்படின்னா பேசிக்கா நாலேஜினால நமக்கு மனோபலம் ஏற்படுறது கரெக்டா இப்ப கூட நீங்க நிறைய இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்துல வந்து இப்படி இருக்கணும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடுங்கிற டோட்டலாக பயம் முடுத்துகிற மாதிரி ஆகிடுது அதனால் என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் பயந்தே வந்து உடம்பு சரியாமல் போக்குறா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இருக்கிறதுன்னு பாசிட்டிவாக அந்த விஷயத்தை பற்றி அறிவு மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் பயம் படுத்தக்கூடிய ஃபேக்டர் அறிவு அதிகமாக வழி நேச்சுரலாக பயமானது குறைஞ்சி எல்லோரும் நேச்சுரலாக ஓகே இது எப்படி இருக்கணும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வந்து ப்ராமினெண்ட்டாக ஆகிண்டே இருக்கே தவிர என்ன இந்த பயமானது கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாக கம்மியாயிட்டு வருது இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்கே வந்து அறிவை நம்ம அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறோமோ அறிவை ரிசீவ் பண்ணுறோமோ அறிவை கொடுக்க படுறதோ அங்கே வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த விஷயமும் நடக்கிறது அதே நேரத்தில் ஒரு பர்சன் மனோபலம் இழந்து அப்படியே சோர்ந்து போய் அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படாமல் நேச்சுரலாக அந்த விஷயம் நடக்கிறது இது வந்து ரொம்ப காமன் அப்போது ஃபண்டமெண்டலாக வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த நாலு புருஷார்த்தம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்த்த காமம் பொருள் இன்பம்லாம் அடையணுனாலே கூட ஓரளவுக்கு மனசு சாந்தமாக இருக்கணும் பதட்டம் இல்லாமல் துக்கமெல்லாம் இல்லாமல் சாந்தம் காமான மனசில் சேர்ஃபுல்லான மனசில் தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியறது தவறு தப்பு தண்டா இல்லாம கரெக்டா பண்ண முடியறது சரியான கோல் அச்சீவ் பண்ண முடியறது சாதாரண விஷயத்துக்கே புரியுறதா அப்போ தர்மம் மோக்ஷம் அப்படிங்கிற மோட்ச லட்சியார்த்தம் தர்மத்து மூலியமா நம்ம பண்றோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும்போது என்ன நேச்சுரலா அதற்கும் என்ன வேண்டி இருக்கிறது நமக்கு உறுதியான ஸ்ட்ராங்கான மனம் தேவை அத மனோபலம்னு சொல்றோம் நம்ம புரியுறதா அப்போது அதனால் இந்த வைராகிய சதகமானது வந்து எங்கெல்லாம் நமக்கு மனசோடைய வீக்னஸ் இருக்குமோ அந்த வீக்னஸை வந்து எடுத்துக்காட்டி அதுலேருந்து ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு வந்து மனசை பலப்படுத்துறது செகண்டு வந்து அந்த வீக்னஸ் வந்து சம்சாரம்னு குறிப்பிடுறது புரியுறதா அது சம்சாரம்னு குறிப்பிடுறது ஏன் சம்சாரம் அப்படின்னா அங்கே ஏற்படுறக்கூடிய கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கு அந்த கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிற நோஷன் இருக்கிறதுனால இப்போ ஒருத்தர் ஒருத்தர் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணுன்னா எவ்வளோ கஷ்டம் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி இருக்கும் எந்த ஒரு பெரிய காரியத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்டக்கிள் வரும் ஆனால் அதை என்ன பண்ணிடுறோம் நம்போன்னா எனக்கு ஏன் இப்படி வரணும் இது ஏன் இப்படி வரணும் அப்படிங்கிற கேட்கறதுனால அங்கே நேச்சுரல் நம்ம என்ன ஆகிடுறதுன்னா அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அதில் ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு இது ஏன் இப்படி வரணும் எனக்கு ஏன் இப்படி ஆகிடுத்து அப்படிங்கிற ஹெல்ப்லெஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டோன்னா அதிகமாக அதே விஷயம் எப்படி ஆகிறது பூதாகரமாக ஆகிடுறது புரியுறதா அப்போது எனக்கு ஏன் இப்படி வரணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலையே அதுதான் சம்சாரம்னு குடி குறிப்பிடுறது எது எந்த டைமென்ஷனில் குறிப்பிடுறது எல்லோரும் அது தானே சொல்கிறா நார்மலாக தானே இருக்கிறது அது அந்த 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 மாதிரி திங்க் பண்ணுறது நார்மல் தானே எல்லாரும் அப்படி தானே பண்ணுவேன் எனக்கு வந்திருக்கிறது நான் எனக்கே இப்படி வரணும் இன்னொருத்தருக்கு வரலையே இல்லையா அங்கே சாதாரணமாக சாமானியமாக இருக்கக்கூடிய என்டையர் மகாஜனங்களில் இது கரெக்ட் ஓகே அப்படிதான் வரும் வாழ்க்கைனா அப்படி தான் வரும் அப்படின்னு டீவியேட் பண்ணி போயிடலாம் ஆனால் எனக்கு ஏன் வரணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உண்மையாகவே நம்ம அலைசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா உனக்கா நீயா நீ எதை கருதி உனக்கு வந்திருக்கிறதுன்னு கேட்கின்றாய் நினைக்கின்றாய் அப்படிங்கிறது புரியுறதா அப்போது வேதத்தை மையமாக வைத்து வேதத்துடைய அறிவை முன்னணியில் வைத்து நான்கிற விஷயத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கிற டைமென்ஷனில் வந்து எனக்கு ஏன் இப்படிங்கிற வருது வந்து தவறான கருத்து அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது அப்போ எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது சம்சாரம் அப்படின்னா எனக்கு நான்கிறது எதுங்கிற அறிவு தான் சம்சார நிவர்த்தி அப்போ அந்த அறிவு அடையறதுக்கு மனோபலம் சொன்னோம் மனோபலம் எப்ன வேணும் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி ஃபஸ்ட்டு வந்து அறிவு விவேகம் எது சரி எது தவறு அது பேசிக் விஷயம் வேதாந்தருக்கு எது வேணும்னா எது நிலையானது எது நிலையற்றது எது நித்தியம் எது அநித்தியம் அப்போ எதை நாடுகின்றேன் நான் அந்த நாடுகிற விஷயத்தில் எங்கு நாடுகின்றேன் அப்போ அங்கேயே மிஸ்டேக்காக இருக்கிறது நான் இருக்கிறது வந்து பர்மனண்ட் நிம்மதி நிரந்தர சந்தோஷம் கூடவே நிரந்தர பாதுகாப்பு அதை எங்கே தேடுறேன் எல்லா விதமான உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் தேடி கொண்டிருக்கின்றேன் அப்போ அது அங்கே ஏற்பட முடியாது அது வந்து அறிவுனால தான் அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்னுடைய அறிவு அப்படிங்கிறதுல வந்து கிளாரிட்டி வர்றதுக்கு பேர் விவேகம் அந்த விவேக்கம் ஏற்பட்ட பிறகு இதுதான் லட்சியம் அப்போது மிச்சம் இருக்கிற உலகிய எல்லா விஷயமும் எல்லாமே அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய முதலிடம் ப்ரையாரிட்டி செகண்ட்ரி என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன எது என்னுடைய லட்சியமாக முன் முன்னணியில் இருக்கிறது எது அப்படின்னாக்க இந்த அறிவு அடைவதே என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் அறிவடைகிறதே லட்சியம்னா அறிவு அடைகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்தை கொள்வது தகுதிப்படுத்தி கொள்வது இந்த விவேக வைராகியம் அப்படிங்கிறது அந்த வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரந்தமானது அமையிறது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதோ வைராக்கியம் எடுக்கிறார் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இதை கவனமாக கேட்கணும் அதில் என்ன அப்படின்னா பர்த்ருஹரி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசிக்காக நமக்கு டைரக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி எப்படி இந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த நமக்கு அந்த சம்சார விஷயமானது எது வந்து அதிருப்தி வந்து நம்ம திருப்தியை வெளியே தேடுவது பாதுகாப்பை வெளியில் தேடுவது சந்தோஷத்தை வெளியே தேடுவது சம்சாரமாக கூடிட்டு அதே நேரத்தில் அதிலிருந்து நம்மளை விடுபிடிக்க விடுதலை செய்வதற்காக அல்லது நம்மளுடைய இந்த தேடுதலானது சாஸ்திரத்தில் இருக்க வேண்டும் ஞானத்தில் இருக்க வேண்டும்ங்கிற இந்த என்ன பண்றார் அப்படின்னா வெளியில போய் எல்லா விஷயத்தையும் அடையிறது தார்மீகமாக அலௌடு அதே நேரத்தில் அதில் அடையக்கூடிய விஷயம் அதுலேருந்து அனுபவத்திலேருந்து என்ன அறிவு ஏற்படணும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஸ்லோவாக டிரைவ் பண்ணுறார் இதுலேருந்து அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா என்ன வெளியில் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அர்த்த காமத்தில் அதுவே லட்சியமாக கொண்டு அதிலேயே ஈடுபட்டு அதிலேயே எல்லாவற்றையும் பண்ணி வாழ்க்கையை அப்படியே கடத்திலாம்னு நினைக்கிற வரைக்கும் அங்கே வெளியில் தேடுறக்கூடிய விஷயம் அந்த ஆசையானது எப்படி வெளிப்படுறது நம்மளுடைய தேடுதல் பல ஆசைகள் மூலியமாக வெளிப்படுறது அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யும்வாறு என்டையர் லைஃப் அமையிறது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஆசை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஆக்ஷன் அது ஒரு ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படி போயின்ட்டுருக்கிறது இதெல்லாம் எதற்காக நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு சந்தோஷம் வேணும் அதை அந்த சந்தோஷத்தை தேடி என்னெல்லாம் செய்யலாமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த சந்தோஷத்துக்காக தான் என்னுடைய குடும்பம் ஒற்றார் உறவினர் இந்த மொத்த உலகம் இப்போ எல்லாமே என்னுடைய சந்தோஷத்துக்கான சாதனமாக வைத்திருக்கிறேன் அப்போ என்ன சொல்கிறதுன்னா இந்த சந்தோஷம் இந்த இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுவது எப்படி இருக்கிறது இதெல்லாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறாய் இது வெளியில் தேடிக்கொண்டிருக்கிற மட்டும் நீ நம்ம உண்மையாகவே என்ன தேடுறோம் அந்த நிரந்தரமான சந்தோஷமானது வெளியில் கிடையாது அது அறிவுனால மட்டுமே அந்த அறிவுக்கு எப்படிப்பட்ட தகுதி தேவை வைராக்கியம் தேவை எது வைராக்கியம் இது ஞானத்தினால தான் இது ஏற்படும் வெளியில் தேடுவது பிரயோஜனம் இல்லை அதனால் நான் ஞானத்தில் தொடர்ந்து பிரவர்த்தி பண்ணுகிறேன் வெளியில் விஷயத்தில் அந்த ஆசைகளை உலக விஷயத்தில் லௌக்கீக்கம்னு சொல்லுவோம் லௌகிக்க விஷயத்தில் ஆசைகளையும் அதில் ஏற்படுறக்கூடிய இன்பங்களையும் அதிகமாக தேடாமல் அதை எல்லாம் ஓரளவுக்கு குறைத்து கொண்டு இந்த ஞானத்துக்காக இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்காகவே அதிகமாக நேரத்தை கொடுப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வது ப்ரையாரடைசேஷன் ஆஃப் லைஃப் வாழ்க்கையை என்ன ப்ரையாரடைஸ் பண்ணணும் இந்த மோக்ஷ விஷயம் ஞானம் தான் அப்படின்னு ப்ரையாரிட்டஸ் பண்ணி அதற்காக வெளியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வெளியில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி குறைச்சிண்டே வந்து இதிலேயே அதிகமாக இருக்க பேர் நமக்கு வைராக்கியம்னு சாதாரணமாக சொல்கிறோம் அதற்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த விவேகம் வேணும் புரியுதா அந்த விவேகத்தை தான் தோஷ தர்ஷனமாக எடுத்து சொல்கிறார் எப்படி கிருஷ்ணர் வந்து ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம் இந்த உடம்பு மனசு இங்கே உலகையை நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு ஒரு இடத்துலையும் துக்கம் இருக்கிறது துக்கம் கலந்ததாக எல்லாமே அமைந்திருக்கு எண்ணிப்பார் விரக்தி இல்லை இது இந்த துக்கம் கலந்ததாக இருக்குங்கிறதுனால இது எப்படி எனக்கு பூரண சந்தோஷத்தை பூரண நிம்மதியை கொடுக்க முடியும் என்று எண்ணிப்பார் அப்போ எது எனக்கு பூரண நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் இந்த அறிவு மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு இந்த பண்பை வளர்த்திக்கோ இந்த விவேகத்தை நீ கல்டிவேட் பண்ணிக்கோ இதை திருப்பி திருப்பி எண்ணிப்பார் ஒரு ஒரு அனுபவம் போனஸாக எடுத்துக்கொள் அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு என்னெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா விடத்திலையும் அந்த அதிருப்தியை எடுத்து காட்டுறார் சம்சார தோஷ தரிசனம் சம்சாரம் அப்படின்னு சொல்கிறது வெளியில் என்ன அதோடைய தோஷ தரிசனம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம அதிருப்தி எடுத்து பார்த்துட்ருக்கோம் அந்த அதிருப்தி எப்படி இருக்கிறது என்னெல்லாம் எப்படியெல்லாம் நான் என்னெல்லாம் உழ உலகத்தில் உழண்டு எல்லா விஷயத்தையும் செய்து பல 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 தியாகங்களை செய்து எதற்காக என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக என்ன ஃபண்டமெண்டல் விஷயம் இந்த ஆசையினால் நான் பூர்த்தி அடைவேன் நான் பூரணமாகி விடுவேன் அப்படிங்கிற எண்ணம் சின்சியரா நம்ம மோட்சத்தை தான் தேடுறோம் ஆனா அது தெரியாமல் இருக்கிறது அதனால என்ன வெளியில இதெல்லாம் சந்தோஷம் தான் எனக்கு இந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில போய் தேடிட்டு இருக்கும் நான் திருப்பி திருப்பி இதை எம்ஃபசைஸ் பண்றேன் பாருங்க புரியுறதா அப்போ அந்த திருஷ்ணா அல்லது தீவிர ஆசையை எடுத்து காட்டி அந்த திருஷ்ணாவானது எப்படி இருக்கிறது இது கிருஷ்ணா இல்ல திருஷ்ணா தமிழ் அழகா சுழிக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னா கா ஆயிடும் இது கிருஷ்ணனை தேடாம என்ன தேடுவோம் அப்படின்னு தப்பாயிடும் புரியுறதா அப்போ இங்கே திருஷ்ணாங்கிறது வந்து காமத்தை குறிக்கிறது ஆசையை குறிக்கிறது அந்த ஆசை எந்த அளவுக்கு தீவிரம் என்றால் தர்ம அதர்ம விவேகத்தையும் விட்டுவிட்டு அதர்மை அதர்மை சதர்மத்தை நாடி கூட இந்த ஆசையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறது இப்போ ஆசைப்படுவது தப்பில்லை ஆசையே லட்சியமாக கொள்வது தவறு புரியதா அப்போ எல்லா ஆசையிலையும் ஆசை வந்து என்ன பண்ணுறது பந்தப்படுத்துறது நம்ம எப்படி வச்சுக்கணும் ஆசைகளை பந்தப்படுத்தாத அளவுக்கு அதை வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நமக்கு நியந்திரணம் இருக்க வேண்டும் அப்போ காமிய கர்மா நிஷ்காமிய கர்மான்னு போன கிளாஸில் பார்த்தோம் கரெக்டா அப்போ ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு கரெக்ட் இது ஆசை இப்படியெல்லாம் இருந்தே தீரணும் எனக்குங்கிறது வந்து அந்த ஆசையுடைய அடுத்த லெவல் பந்தப்படுத்துகிறது என்னை அதற்கு என்னை அடிமையாக்கிவிட்டது அது அப்படி இல்லை என்றால் தவிக்கப் போகிறது யாரு அது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வருமே என்ன போகிறது யாரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நேம் ஜெயிக்கப் போகிறது யாரா ஏதோ ஒரு வரும் இப்போ த இப்போ இங்கே தவிக்கப் போகிறது யார் சரியா அப்போது ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் அது எனிவே நாட் இம்பார்ட்டண்ட் அப்போது இங்கே அந்த விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கிறது சரியா அப்போது அதனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா பலவிதமாக நம்மளுக்கு வந்து அந்த திருஷ்ணா எது தீவிர ஆசையோ அதோடைய தோஷத்தையும் அது எப்படி எந்த அளவுக்கு அது பூர்த்தி செய்து ஆகா ஆகாத கூடிய விஷயம் இதெல்லாம் ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு அதை குறைஞ்சிடுமான்னா அந்த தீவிர பற்று அல்லது அந்த ஆசையானது குறையாது அதனால் என்ன பண்ணுற ஆசையையே அட்ரஸ் பண்ணி ஏ ஆசையே நீ எப்படி இருக்கியே நீ எப்படி இருக்கியேன்னு பத்ருஹரி அழகாக அழகா இங்கே இந்த திருஷ்ணாவை பற்றி தோஷத்தை எடுத்து கூறி நமக்கு அந்த ஆசைகளை குறைத்து நம்மளுடைய நியத்திரணில் வைத்து அது கண்டிஷன்களாக ஆகாமல் பைண்டிங் ஆகாமல் நம்மளுக்கு பாண்டேஜாக இல்லாமல் புரியுறதா அது நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு நம்மளை வந்து என்னெல்லாம் கிளச்சஸ்ஸு எங்கெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திருக்கிறோமோ அதுலேருந்து நம்மளை விடுவிட்றாவாரு ஒரு ஒரு ஸ்லோகமும் அமையிறது அதனால் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஆ கலக்க போகிறது யார் யாரோ மெசேஜ் அமைச்சிருக்கா கரெக்டு புரியுறதா இப்போ இங்கே தவிக்கப் போகிறது யார் அப்படிங்கிறத கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சரி ஓகே சரி அப்போது இங்கே என்ன சொல்லிட்டு வர்றாருனா இங்கே எட்டு ஸ்லோகம் அழகாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்குது எது அப்படின்னா இந்த அதிருப்திங்கிற அதிருப்தி ஒரு கண்டினியூஸாக நமக்கு இருக்குது பாருங்க இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ லட்சியம் நம்ம இவ்வளோ விஷயம் அடைந்தால் கூட கண்டினியூஸாக இது இருந்தால் இன்னும் என்ன என்ன என்னமாம் நீங்கள் வந்து எழுபது வயசு ஆகிடுத்து ச பீமர சாந்தி ஆகிடுத்து என்ன என்ன எல்லாமே முடிஞ்சிடுது இல்லையா ஒரு எதுவும் இல்லையே இல்லையா எல்லா ஆசையும் அவண்டா எல்லாமே பூர்த்தி ஆகிடுத்து எல்லாமே இதுவாகிடுத்து என்ன ஒன்றே ஒன்று இந்த இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்கும் கண்டினியூஸாக ஒரு அதிருப்தி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அதோடைய வீரியம் சில நேரத்தில் அதிகமாக இருக்குமே தவிர சில நேரத்தில் கம்மியாக இருக்குமே தவிர ஆனால் அதிருப்தியானது ஏதோ ஒரு விஷயம் ஓப்பனிங் பெண்டிங் கம்மாக போட்டுகின்றே இருப்போம் நம்ம புரியறதா ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன தேடின்னு இருக்கோம் பர்மனண்ட் திருப்தியை தேடின்னு இருக்கோம் இந்த பர்மனண்ட் திருப்தி வந்து இந்த ஆசை அல்லது திருஷ்ணாவை பூர்த்தி பண்ணுறதுனால இல்லை அப்பா அப்படின்னு எடுத்து சொல்கிறார் அது புரியிறதுனால நமக்கு என்ன ஆகிடுறது ஷிஃப்ட் ஆகிடுறது ஓகே பர்மனண்ட் திருப்திங்கிறது எதனால் என்னை பற்றின அறிவினால் மட்டுமே அப்படின்னு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுனால தான் ஆகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிகிட்டே வரார் அதனால என்ன என்ன சொல்கிறார் எந்த அளவுக்குன்னு அழகா என்ன நான் ஆசையை அனுபவிக்கின்றேன் என்று நினைப்பது எப்படி இருக்கிறது ஆக்சுவலாக என்ன ஆகிறது என்னதான் ஆசை சாப்பிடுகிறது ஆசையினால் நான் என்ன ஆகின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் ஆகப்படுகிறேன் அப்படியே வீக்காரன் மனசளவில் சரீரளவில் அப்புறம் என்ன இதெல்லாம் தவம் எல்லாம் இந்த இந்த காமியார்த்தத்துக்காக நான் பண்ணுறேன் இந்த தவசெல்லாம் இந்த இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு இது நடந்தே தீரணும்னு என்னெல்லாம் நாம் செய்தால் கூட அதெல்லாம் என்ன ஆகி எனக்கு அதுவே எனக்கு தவிப்பாக அமையிறது அந்த தவமே என்னை தவிக்க விடுறது தவிப்பது யாரு அதே போல என்ன அப்படியே டைம் இந்த 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 காலஹா யாத்தகா வயமே வந்த நான் இருக்கேன் இந்த டைத்துல எனக்கு டைம் இருக்கு நான் இந்த டைம் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கு ஆக்சுவலி காலம் தான் நம்மளை கன்சியூம் பண்ணுறது காலம் தான் நம்மளை கதம் பண்ணுறது கலாஸ் பண்றது சொல்லுவோம்ல அப்போது நான் காலத்துக்கு உட்பட்டவனாக ஆகின்றேன் இல்லையா சரி அப்புறம் என்ன அதே மாதிரி ஆனா இந்த திருஷ்ணா இந்த ஆசையானது என்ன ஆகிறது ஆசையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறது நினைக்கிறது ஆக்சுவலாக ஆசை தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அப்படியே அரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதே மாதிரி இப்போ ஏ எட்டாவதில் அல்லது நம்ம பார்க்குற இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா என்ன வலிபிகி முகா கிராந்தா இதில் தான் நம்ம அறிமுகம் படுத்தி போன கிளாஸில் முடித்தோம் என்னது வலிபிகி அப்படின்னா இங்கே குறிப்பிடுறது வந்து வலிகி அப்படின்னா எல்லா விதமான சுருக்கம் எங்கே சுருக்கம் முகத்தில் ஏற்படுறக்கூடிய அந்த சுருக்கங்கள் ரிங்கிள்ஸ் சொல்லுவோம் வலிபிகி முகம் ஆக்ராந்தகா முகத்தில் அல்லது சரீரத்தில் எல்லா விதமான மாறுபாயே மாறுதல் எல்லா விதமான சரீரம் எப்படி ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வயோதிகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது முகத்தில் அது எப்படி தெரியிறது அழகாக இங்கெல்லாம் இது விழுந்துடும் டொக்கு விழும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வரும் இதெல்லாம் தடியாய் இதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும் புரியுறதா அதற்கு என்னெல்லாமோ போட்டு மேக்கப் பண்ணிக்கிறா என்ன இருந்தாலும் உள்ள இருக்குன்னு அர்த்தம் அது சரியா அப்போ ஷிரஹா பலித்தேன அங்கிதா சரீரம் எப்படி மாறுறது தலையில் இருக்கிற முடி மொத்தமாக வழுக்கை ஆயிடுகிறது பொக்கை வழுக்கை அதுக்கப்புறம் என்ன பல்லு வழுக்கை ஃபஸ்ட்டு கிரே ஆகிறது அப்புறம் வழுக்கை ஆகிறது அப்புறம் என்ன ஆகிறது பல்லு காத்ராணி ஷிதா தஹா எப்படி வந்து பலித்தே நான் அங்கி பல்லு வந்து ஒன்று ஒன்றா விழுந்துடுறது ஜாயிண்ட்டு கை காலு இங்கே எல்லா இடத்துக்குள்ள ஜாயிண்ட் எல்லாமே அதுவும் க்ஷீணமாகி ஒன்று 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 நமக்கு வந்து ஒத்தாசையே எதுவுமே இல்லை அப்பா ஆனால் இந்த ஆசையானது எப்படி இருக்கிறது இதெல்லாம் யாரை பத்தி சொல்றது யார் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு விஷயத்த அடைஞ்சு சக்சஸ் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு பிஸ்னஸ் என்ன சொத்து என்ன ஆஸ்தி என்ன எல்லா விஷயத்தையும் அடைந்து வயது வயோதிகத்தில் வந்து விட்டானோ அவனுக்கு எப்படி இருக்கிறது ஆசை மட்டும் ஷரீரம் வந்து வயசாகி ஷரீரம் க்ஷீணமாகிவிட்டது விட்டது ஆனா ஆசை மட்டும் எப்படி இருக்கிறது தருணா தருணாயதே ஆசை மட்டும் எங்காவே இருக்கிறது அது மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காகிறதே தவிர அது மட்டும் சரீரம் மாதிரி அதுவும் க்ஷீணமானா பரவாயில்ல அதற்கு க்ஷீணமாகக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லை அங்கம் தசன விஹீனம் முண்டம்சனவிஹீ துண்டம் யாவத் வந்து திமுதி ஆஷாபிண்டம் பஜோவிந்தம் பஜோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமே என்னது அங்கம் கழித்தம் பழித்த முண்டம் அங்கம் கலிதம் அங்கம்னா எல்லா விதமான உறுப்புகள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டும் எப்படி ஆகிடுறது க்ஷீணம் ஆகிடுறது எல்லாமே ரொம்ப வீக் ஆகிடுறது பலித்தம் முண்டம் வந்து கலர் மாறி அதுவும் எல்லாம் வெள்ளை ஆயிட்டு எல்லாமே கொட்டி போயிடுறது அப்புறம் தசனம் விஹீனம் தசனம்னா பல்லு எல்லா பல்லும் வீக்காகி அதுவும் போய் ஜாத்தம் முண்டம் புரியுதா அப்போது பல்லு வந்து வீக்காகி அதுலேருந்து எல்லா விதமான பல்லுகள் விழுந்து பொக்கையாகி இப்படி எல்லாம் ஆனால் கூட விருத்தோ யாவத்து கிரகித்வா தண்டம் நடக்கிறதுக்கு கட்ட வேணும் வயசாக வயோதிகத்தில் அப்படியே கஷ்டப்பட்டு ததப்பின முஞ்சதி ஆஷா பிண்டம் இப்படி ஆனா கூட என்ன ஆகிடுறது வயோதிகம் இவ்வளோ ஏற்பட்டு சரீரம் உடம்பு எல்லாமே வீக்கானா கூட ஆசை மட்டும் எப்படி இருக்கிறது தாத்தா வயசான காலத்துல தனியா இருக்கியே தாத்தா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதா உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு எது எண்பது வயசு தாத்தா நம்ம யாரை பத்தி பேசின்னு இருக்கோமோ அந்த தாத்தா நீ சொல்றது சரியா தண்டா இருக்கிறது எனக்கு என்னடா இவ்வளோ வயசாக எடுத்து சரி வேண்டான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா எனக்கு யாரு பொண்ணை கொடுக்க போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தாத்தா வயசு சரீரம்தான் வயசாக இருக்கே தவிர மனசு எப்படி இருக்குது அப்படியே யுவக்கனாக இருக்குது தருணா தருணா திருஷ்ணா தருணாயத்தே அப்போது என்ன ஒரு ஒரு ஞானிக்கு எப்படிப்பட்டது இந்த விஷயம் என்ன வேதாந்த வாக்கியேன சதாரமந்தகா பிக்ஷான மாத்திரேன பிக்சான மாத்திரேனச்ச துஷ்டிமந்தா அப்போது ஒரு 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 ப்ராப்பராக ஒரு விவேகி ஒரு வைராகிக்கு ஒரு முமூக்ஷூவுக்கு இந்த ஸ்டடீஸு நம்மலாம் இப்போவே வந்துட்டோம் இல்லையா இப்போது நம்மளுடைய முழுமையாக வயோதிகம் வர மட்டும் நம்ம இதெல்லாத்தையும் படிச்சுட்டோமே ஆனால் அந்த சரீரம்லாம் க்ஷீணமாகி இதெல்லாம் ஆகும்போது நேச்சுரலாக என்னாகும் நமக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்டில் நமக்கு என்ன ஃப்ரெஷ்ஷான மைண்டில் இந்த வேதாந்த விச்சாரமே நமக்கு டோட்டலாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போது நம்மளுடைய வயோதிகமே என்னது பெரிய போனஸ் ஆகிடும் உட்காந்து திரும்பி திரும்பி படிக்கிறது ஜாஸ்தி வேலை பண்ண முடியாது என்னால் எதுவும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த யூடியூபையோ இந்த கிளாஸையோ ஆடியோலையோ என்ன ஸ்பீக்கரில் போட்டுண்டு திருப்பி திருப்பி கேட்டுண்டு இதே நினைப்பாக இருந்தால் எவ்வளோ கொடுப்பனை பெஸ்ட்டு ஹாப்பி ஓல்டு மேன் ஓல்டு உமன் அப்படின்னு நமக்கு அவார்டே கிடைக்க சான்ஸ் இருக்கு இல்லையா என்னது வேதா வேதாந்த வாக்கியன சதார அந்த வேதாந்த வாக்கியத்தை விசாரம் பண்றது மூலியமாக அதை மீண்டும் மீண்டும் திரும்பி கொண்டு வந்து அதை நினைத்து பார்ப்பதே அவ்வளோ பெரிய சந்தோஷம் யாரை பத்தி சொல்றது என்னை பத்தி சொல்றது இல்லையா அப்போ பிக்ஷான மாத்திரைன துஷ்டி மந்தா ஒருவேளை பிக்ஷ சாப்பாடு இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவையில்லை இது யாரு ஒரு ஞானி படித்தவனுக்கு விவேகிக்கு அதை யோசிச்சு பாருங்கோ இந்த ஆசையில் கட்டுப்படுத்தி ஆசையே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு அதை நியந்திரம் பண்ண முடியாமல் இந்த அறிவெல்லாம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு வயோதிக்கு ஒரு அக்ஞானிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா அப்பா அப்பா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகா கவலையோ கவலை அது என்ன ஆகிடுமோ இது என்ன எனக்கு ஏன் இது ஆக மாட்டேங்கிறது ஏன் இதை பண்ண முடியல ஏன் கவனிக்க மாட்டேங்கிறேன் எனக்கு ஏன் இப்படி இருக்கு ஒரே கஷ்டம் புரியுதா இவ்வளவு சடனா ஒருத்தரை வந்து உக்கா சடனா இவ்வளவு பேரை உக்காத்தி வச்சுட்டா வெளியில வரக்கூடாதுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா உக்காந்து பழகினா நல்லது பழகலன்னா சம்சாரமோ சம்சாரம் அப்போ தனிமையிலேயே இனிமை அப்படிங்கிறது வந்து படித்தவர்களுக்கு ஞானிகளுக்கு இல்லையா அப்ப என்ன ஆயிடும் நமக்கு அந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது வயோதிகம்னு சொல்றோமோ அது நமக்கு சாந்த ஆசிரமமா ஆயிடும் நமக்கு எந்த வீட்டு விவகாரத்திலும் ஈடுபடாமல் பாலெல்லாம் வாங்கிட்டு வராமல் அவா வாங்கினு வந்துப்பா இப்ப இனிமே டெலிவரி பண்ணுறா எல்லாரும் யாரும் வெளியில போக கூடாது காத்தால் எழுந்தோமா சப்ஜெக்டை படித்தோமா ஏ விஷயமா இருந்தோமா நம்மளுடைய நித்திய அனுஷ்டானத்தை பண்ணோமா திரும்பி கிளாஸை கேட்டோமா திரும்பி சாப்பிட்டோமா எப்போ எவ்வளோ உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவையோ எடுத்துட்டோமா இதே சப்ஜெக்டை பேசினோமா இதே சப்ஜெக்டை கேட்டோமா அப்படியே டெய்லி பண்ணுறதில் எவ்வளோ நிம்மதி இருக்கிறது எவ்வளோ பிரயோஜனம் இருக்கிறது என்ன இந்த ச தட்சிணாமூர்த்தி வியாசர் பரம்பராலேந்து சங்கரர் பரம்பரா மட்டும் கிருஷ்ணர் ராமர் எல்லாரும் நம்மளை அப்படியே வாழ்த்துவார் புரியறதா அதனால் என்ன நமக்கு நம்மிடத்தில் எவ்வளோ இருக்கிறது என்ன இருக்கிறதுன்னு முக்கியம் இல்லை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருந்துட்டால் நமக்கு நல்லது இல்லையா இப்படியெல்லாம் இருந்துட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அங்கெல்லாம் சீக்கிரட்டு நம்ம எப்படி இருக்கோம் அதில் தான் முக்கியம் வாட் வாட் யூ ஆர் மேட்டர்ஸ் வாட் யூ ஹாவ் டஸ் நாட் மேட்டர் புரியுறதா அப்போது எந்த விஷயம் வந்து இங்கே டோட்டலாக நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இங்கே அறிவில் இருக்குது இந்த நாலேஜில் தான் நம்ம டோட்டலாக இந்த விஷயத்துக்காக தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது மூலியமாக தான் எப்படிப்பட்ட வயோதிகமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது சரீரத்துக்கு ஒரு 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 உடம்பில் ஒரு ஒரு விகாரமும் ஒரு ஒரு மாறுதலும் எதை குறிப்பிடுறது இந்த சரீரத்துடைய அனித்தியத்தை அடுத்த டாபிக் அப்புறம் என்ன பண்ண போகிறாரு இந்த அனித்தியத்துவத்தை பற்றி பேச போகிறார் அங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம் போ திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நமக்கு அமையிறது இல்லையா நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுவா ஏன்னா இந்த அறிவு நமக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமைப்பும் நமக்கு கிடச்சி அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இது போயின்ட்டு இருக்குது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற பாருங்கள் ஸ்லோகம் நம்ம பார்க்கக்கூடிய எட்டாவது ஸ்லோகம் புஸ்தகத்தில் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இது இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்லோகம் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதாக

तं कस्य कृतो कृतः स विधिना कीदृक्पदं सम्पदा स्वात्मन्येन समाप्तहे महिमा மேருணமேவோ மேருர் நமே ரோச்சதே ரோபத்தே இருக்குது ரோச்சத்தே பெட்டராக இருக்கும் அதே மாதிரி கீத் இருக்கு இருக்குது மூணாவது வரையில் தாதிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பரவாயில்ல ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான் பியூட்டிஃபுல் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா என்ன நம்ம என்ன பேசின்னு வரோமோ என்ன எந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோமோ அதை அழகாக சொல்கிறேன் இப்போ சீக்கிரட்டு வந்து அறிவில் இருக்குது அறிவு அடையிறதுக்காக எதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமோ மனதளவில் அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஆசைன்னு குறிப்பிடுறது அப்போது இங்கே ரொம்ப அழகாக கவிநயமாக ஃபிகரேட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆசையோடைய விஷயம் என்ன ஆசை எதனால் எதை கொண்டு ஆசைப்படுவோம்னா நிறையா வெல்த்து சொத்து பணமாக இருக்கலாம் பணத்துக்கு பணத்துலேருந்து பணம் விஷயமாக அடையக்கூடிய எல்லா விதமான சம்பத்துக்களாக இருக்கலாம் வெல்த்து கரெக்டாக அப்போது அது வந்து தங்கமாக இருக்கலாம் எல்லா விதமான ஆஸ்தி சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சொத்து புரியதா அப்போது இங்கே என்ன சொல்கிறதுன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறார் பண்ணுங்க ரெண்டு பேரை பற்றி கம்பேர் பண்ணுற ரெண்டு பேரை பற்றி யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த அறிவை முழுமையாக அடைந்து பூரண ஞானி ஆப்வியஸ்லி இன்னொருத்தர் யார் சாதாரண அக்ஞானி இப்போ ஒரு ஒரு நிறைய சொத்து சம்பத்து பத்து கோடி இந்த மாதிரி நிறைய பணம் வந்து வந்து சேர்றது அப்படின்னா என்ன அக்ஞானிக்கு ஞானிக்கு ரெண்டு பேருக்கும் வந்து சேர்றது அப்படின்னா இந்த வெளியிலேந்து வரக்கூடிய இந்த சொத்தானது இரண்டு பேருக்கும் இரண்டு பேர் இரண்டு பேரிலையும் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்பட விடாது திரும்பி சொல்றேன் இந்த சொத்தானது அது எவ்வளோ கோடி எவ்வளோ விஷயமா இருக்கட்டும் இரண்டு பேர் இடத்திலும் யார் அந்த இரண்டு பேர் ஞானியும் அக்ஞானியும் இரண்டு பேர் இடத்திலையும் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அல்லது இரண்டு பேருக்கும் அது பிரயோஜனம் இல்லாவாறு இரண்டு பேரையும் அதை அதனால் பூர்த்தி செய்ய முடியாது எப்படி நம்பர் ஒன் ஞானி எடுத்துப்போம் யாரு ஞானம் ஞானி எது ஞானம் அகம் பூரணஸ்வரூபா ஸ்வரூபா ஆத்மனா துஷ்டா நான் எப்படிப்பட்டவன் என்னிடத்தில் என்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அவனுடைய சந்தோஷத்துக்கு வேறு ஒரு விஷயம் தேவையில்லை ஏன் அகம் ஆனந்த ஸ்வரூபகா அகம் ஆத்மஸ்வரூபகா அதனால அவளுக்கு வந்து நீங்கள் நூறு கோடி கொடுத்தாலும் நூறு லட்ச நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு லப்த கோடி எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எவர் பர்சன் கரெக்ட் பூரண ஸ்வரூபம் எந்த மாறுதலும் அவள் இடத்தில் அக்ஞானிக்கு வருவோம் அக்ஞானி என்ன பண்ணுறான் எப்போ எதை அடையலாம் இதை அடையலாமா அதை அடையலாமா அதை அடையலாமா இது கிடைச்சா பூர்த்தி இதை ஆகும் தொடர்ந்து அதே வேலையாக இருக்கின்றான் அப்போ நம்ம யோசிக்கணுமே அவளுக்கு அவளுக்கு அவ்வளோ கொடுத்துட்டா இந்த சொத்து பத்தெல்லாம் கிடைச்சுடுத்துன்னா பாட எல்லாமே வந்துடுது எனக்கு அது லாஜிக்கலா இருக்கிறது தோன்றது கரெக்டா சரி ஆனால் பர்துருகரி என்ன சொல்றாரு எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் என்ன இன்னும் கொஞ்சம் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா அந்த அபூர்ணம் அந்த அதிருப்தி அது தொடர்ந்து தொடர்ந்து நூறு கோடி கொடுத்தா சப்போஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு கோடி இந்த நூறு கோடிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ஒரு பத்து கோடி இருந்தால் நன்னா இருக்கும்னு சொல்லுவான் அது எவ்வளோ கொடுத்தாலும் கொஞ்சம் ப்ளஸ் ஒன் அப்போ என்ன அர்த்தம் ஞானி பூர்ணஸ்வரூபன் பூரணம் அதனால் வேறு ஒரு விஷயம் தேவையில்லை அக்ஞானி எப்படி எவர் அபூர்ணம் அதனால் எவ்வளோ வந்து நம்ம சொத்து என்டையர் வேர்ல்டுயே எழுதி வச்சாலும் ஈரேழு பதினாறு லோகம் உண்மையில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு கண்டினியூஸாக அந்த அதிருப்தி அபூர்ணத்துவம் கண்டினியூஸாக இருக்கும் அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறோன்னா எந்த உலகிய விஷயத்தில் எவ்வளோ பெரிய தங்க மலையே இருந்தாலும் தங்கத்தில் மலை யோசிச்சு பாருங்க நம்ம வந்து கிரனைட்டு மலை தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்ன சொல்கிறாரு புராணத்தோடைய தங்க மலையை சொல்கிறார் அந்த தங்க மலையே இருந்தாலும் அது ஞானிக்கும் அது ஞானியை அதை ஞானியையும் பூர்த்தி பண்ண முடியாது அக்ஞானியையும் பூர்த்தி பண்ண முடியாது அல்லது ஞானியிடத்திலையும் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படாது ஏற்படுத்த முடியாது இடத்துலையும் எந்த மாற்றத்தை ஏற்பட முடியாது அதனால் இதோடைய பிரயோஜனம் தான் என்ன எதற்கு தான் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ற ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறது பார்க்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது செகண்டரியா பார்க்கலாம் செகண்டா பார்க்கலாம் அப்போ ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதாக ஏ நிரந்தர சந்தோஷ பிரமுதிதாக பிரதித்தாகா இல்லையா எப்பொழுதுமே பிரமுதித்த எப்பொழுதும் சந்தோஷமாக மனோநிலையை குறிக்கிறது சியர்ஃபுல்லாக எவர் ஹாப்பி சந்தோஷ நிரந்தர இது ஞானியை குறிக்கிறது சந்துஷ்ட சததம் யோகி அப்படிங்கிறார் சந்துஷ்டம் என்னிடத்தில் பரம திருப்தியாக அறிவினால் பரம திருப்தியாக இருப்பது திருப்திக்கு வேறு ஒரு விஷயம் தேவையில்லை தன்னுடைய மனோநிலை ஆல்சோ இன்க்ளூட் அறிவினால் தன்னுடைய சொரூபத்தினால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அர்த்தம் ந பின்னா முத வெளியில் 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 ஏற்படக்கூடிய சுகம் உலகத்திலால் கிடைக்கக்கூடிய அந்த சொத்து சுகமானது ந பின்னகா முதக அவனுடைய ஆனந்தமான பரமானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது ஏற்படுத்த முடியாது புரியுறது இல்லையா முதகானா சியர்ஃபுல்னஸ் தேஷாம்னா பின்னஹா இதற்கு இதுக்கு மாறாக வேறு அதிகமாக இப்போ இப்ப விட கொஞ்சம் அதிகமாக சந்தோஷப்பட்டான் இல்லை கம்மியாக சந்தோஷப்படுறான் அந்த மாதிரி எந்த மாற்றமும் இருக்காது ஏ அந்யே இதற்கு வேறாக இருக்கக்கூடியவர்கள் தனலுப்த சங்குல தியா எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் ஏ அந்யா ஞானிக்கு அந்நியராக இருக்கக்கூடியவர்கள் அக்ஞானிகள் அவர் எப்படிப்பட்டவர்கள் தனலுப்த சங்குலா தனலுப்துலகா சங்குலேரமும் ரெஸ்ட்லெஸ் ஆக ஒரு சஞ்சலத்தோட ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிறது இதை எப்போ அடையலாம் அதை எப்போ அடையலாம் இதை எப்படி அடையிறது அதை எப்படி அடைகிறது இன்னும் அதிகமாக எவ்வளோ அடையிறது அப்படின்னு அந்த சங்குலஹா சங்குலதியா எப்பொழுதுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ட் மைண்டோடையே இருக்கக்கூடியவர்கள் எதனால் தன லுப்தகா தனம்னா எல்லா விதமான வெல்த்தை எல்லா விதமான சொத்து உலகத்தில் அடைய அடையக்கூடிய எல்லா விதமான விஷயத்தை குறிப்பிடுறது லுப்தகா லுப்தகான்னு என்ன பேராசை புரியறதா அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களும் தேஷாம் ந திருஷ்ணா ஹதா எவ்வளோ தனம் எவ்வளோ சொத்து எவ்வளோ விஷயம் அடைந்தாலும் திருஷ்ணாவானது பூர்த்தி அடையவில்லை ஹதஹா திருஷ்ணாவானது திருஷ்ணாக்கு திருஷ்ணா திருஷ்ணான்னு சொல்றேன்ல அவர் யாரு அப்படின்னு கேட்டுறாதீங்கோ எட்டாவது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் நம்ம இந்த தீவிர இச்சையானது ஆசையானது மீண்டும் மீண்டும் அடைய வேண்டும்ங்கிற எண்ணமானது முடிவடையாமல் போய் கொண்டே இருக்கிறதுன திருஷ்ணா ஹத்தா இது மட்டும் புரிஞ்சது இல்லையா அப்போ அஜானிகளுக்கும் எவ்வளோ கிடைத்தாலும் முடிவில்லை மாறுதல் இல்லை அவர்களுக்கும் எதுவும் மாறவில்லை ஞானிகளுக்கும் எதுவும் மாறவில்லை எதனால் எவ்வளோ சொத்து வந்தாலும் இத்தம் கசிய கிருத்தோ கதா ச விதினா விதி விதி அப்படின்னா பொதுவாக ஒரு விதி இருக்கு இது என்னென்ன இதை செய்யணும் ரூல்ஸ் டூஸ் சொல்லப்படுறது வேதத்தில் இங்கே விதி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ச விதினா 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 விதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் வந்து உற்பத்தி பண்றவரோ யார் சிருஷ்டிகர்த்தாவோ யார் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாஜி சதுர்முக பிரம்மா இத்தம் இதனால் இப்படியாக கஸ்ய கிருத்தோ குதா எந்த எந்த பிரயோஜனத்துக்காக யாருடைய பிரயோஜனத்துக்காக அந்த பிரம்மாஜி கீதிருக்கு பதம் சம்பதம் இவ்வளோ சம்பத்து பதம் சம்பதம் எதற்காக இவ்வளோ சம்பத்துகளை உருவாக்கின்றார் உருவாக்கப்பட்டது இல்லையா யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே அப்ப ஏன் பிரம்மாஜி வந்து இல்ல கர்த்தா அந்த பகவான் ஆனவன் எதற்காக இவ்வளோ சம்பத்துகளை உற்பத்தி செய்து இருக்க வேண்டும் ஏன் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சிருக்கணும் எப்படி சொல்றார் மேரு பருவத்தோடைய கம்பேர் பண்றார் புராணத்தில் மேருன்னு ஒரு மலை உண்டு பருவத்தம் உண்டு அந்த மேரு பருவத்தம் எப்படிப்பட்ட மரம்னா ஹேம மகிமா ஹேமம்னா தங்கம் மேரு எப்படிப்பட்ட பருவத்தமா தங்கமான மொத்தமும் தங்கமாக இருக்குமா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மொத்தம் தங்கமலையான அவ்வளோ சம்பத்துகளும் ஞானிக்கும் பிரயோஜனம் இல்லை அஜ்ஞானிக்கும் பிரயோஜனம் இல்லை சுவாத்மன் சமாப்த ஹேம மகிமா புரியுறதா அப்போ எல்லா விதமான சம்பத்துகளும் எப்படி சொல்றாருங்க எல்லா விதமான சம்பத்துகளும் அந்த சம்பத்து அந்த தங்கம் தங்கமாக பணம் பணமாக அதோடைய மகிமை தங்கம்ங்கிற மகிமையானது யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே அந்த மகிமை அதோடையே இருந்து விடுறதே சுவாத்மன்யே சமாப்தா உங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் ஏன் பத்து கோடி சொல்றேன் ஆயிரம் கோடி ரூபா கொடுக்கறேன் வாங்கும் போது வா தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆயிரம் கோடி வந்துருத்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கோ நான் ஆயிரம் கோடி உங்கள்ட்ட வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ஒரு பைசா கூட செலவழிக்கக்கூடாது ஜாக்கிரதையாக நீங்கள் பட்டு கா பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அதோடைய பிரயோஜனம் இருக்குமா ஆயிரம் கோடிங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகிடும் அப்படியே அதிலே புசுக்குன்னு போயிடும் புரியுறதா அப்படி இங்கே சொல்கிறார் ஏவ சமாப்தா ஹேம மகிமா மொத்தம் தங்கம் அதோடைய வேல்யூ அதோடைய டோட்டல் விஷயம் அதோடையே இருந்து விடுமே ஏன் என்றால் இது யாருக்குமே பிரயோஜனப்படலையே ஒரு அக்ஞானிக்கு இவ்வளோவற்றையும் கொடுத்து அவனுக்கு ஆசை பூர்த்தி ஆகுமே என்றால் மிகவும் நல்லது அதை பிரயோஜனப்படுத்தி ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுவும் ஏற்படலை தொடர்ந்து வேணும் 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 ஆனது கண்டினியூஸாக இருக்கு ஞானிக்கு எந்த மாறுதலும் கிடையாது ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா மேருர் ந ராவதே ந ந ரோவதே ந ரோச்சதே அப்படிப்பட்ட தங்கமான அந்த சொத்தானது இதில் என் ஏன் இந்த ருச்சி இதன் மேல் எந்த ருச்சியும் இருக்கக்கூடாதே எந்த ருச்சியும் ஏற்படக்கூடாதே எந்த ருச்சியும் இல்லையே அப்படின்னு சொல்றேன் மேரு ஹேம மகிமா அவ்வளோ பெரிய டோட்டல் வேர்ல்டோட வெல்த்து அதில் என்ன ருச்சி பியூட்டிஃபுல்லாக இல்லை அப்போ என்ன சொல்ல வரார் எதுவுமே இல்லையா இங்கே என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞானத்தினால தான் அறிவுனால தான் அகம் பூரண ஸ்வரூபகா அப்படிங்கிற அறிவினால மட்டுமே திருப்தி பர்மனன்ட் திருப்தி எவ்வளோ சொத்து எவ்வளோ விஷயம் உலகத்தில் என்ன அடைந்தாலும் புரியுறதா அதனால் திருஷ்ணாவானது நேதா பூர்த்தி அடையாது அடுத்த ஸ்லோகத்தை இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன் ஸ்லோகம் நம்பர் ஒம்பது வேறு புக்கை ஃபாலோ பண்ணுறேன்னா அது எப்படி இருக்கிறது அந்த ஸ்லோகமானது பிராப்தா சகல காமதுகா प्राप्ताः श्रियः सकलकामदुगास्ततः किम् विदिश न्यस्तं पदं शिरसि विधिवशतां ततः किम् सम्पादिताः प्रणयिणः विभवैस्ततः किम् कल्पस्थितास्तनुभृताम् அப்போ, அதே விஷயத்தை எடுத்து கன்க்ளூட் இங்கே இது ஸ்லோகம் வந்து அறுபத்தி ஏழு மெயின் புஸ்தகத்தில் நம்மளுடைய ஒம்போதாவது ஸ்லோகம் அப்படி இருந்தா வேறு இதை பார்க்குற அதை செக் பண்ணிக்கோங்க அப்போது என்ன தான் நான் அடைந்தாலும் எவ்வளோ விஷயத்தை நான் அதிகமாக அதிகப்படுத்தி கொண்டே போனாலும் புரியதா அப்போது எவ்வளோ வயதானாலும் எவ்வளோ விஷயத்தில் எவ்வளோ உலகத்தில் என்ன விஷயத்தில் நான் கெயின் பண்ணாலும் என்ன ஆகிடுறது அப்படின்னா அந்த விஷயத்தில் மேல் சார்பின்மை அந்த விஷயத்தில் சார்ந்திருப்பது அதிகமாகிறது அது மட்டும் இல்லை அதோடைய ருசி கண்ட பூனைன்னு சொல்கிறோம் அதோடைய ருசி தெரிந்த பிறகு அது மேலும் மேலும் உண்ணும் உண்ணும் வேணும் வேணுங்கிற எண்ணங்கள் அதிகமாகின்றது அது இல்லை ஒரு விஷயத்தை அடைவதனால மட்டுமே என்னில் நான் அடைய வேண்டும் என்கிற இந்த தவறான எண்ணம் நான் இவற்றையெல்லாம் அடைய வேண்டும் அடையகின்றவனாக நான் இருக்கின்ற இல்லையா அந்த ஃபைனிடியூட் அது எப்போவுமே நீங்காது இதோடைய ரூட் ப்ராப்ளம் என்ன நான் இதெல்லாம் அடைய வேண்டும் நான் அடையகின்றவன் அடைய அடைவதனால் எனக்கு திருப்தி அப்படிங்கிற அந்த விஷயம் நீங்காது அப்போ என்ன அர்த்தம் எவ்வளோ கவளோ நம்ம அடையிறோமோ அவ்வளோ என்ன ஆகிறது நமக்கு நேச்சுரலாக வந்து அது மேல் இருக்கக்கூடிய பற்று அதனால் ஏற்படுறக்கூடிய கஷ்டங்கள் தான் அதிகம் அப்போது ரொம்ப சிம்பிள் இவ்வளோ விஷயத்தை நம்ம அடையிறோம்னா ஒரு சந்தோஷம் ஏற்படும் வேதம் என்ன சொல்கிறதுன்னா இது ஒரு ஒரு யூனிட் ஆஃப் சந்தோஷம் ஆனா அதே இது வந்து கன்சம்ஷன் அடைவதனால் சந்தோஷம் கண்டிப்பா இருக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதோட அதிகமான சந்தோஷம் எதில் இருக்கிறதுன்னா கொடுக்கறதில் இருக்கிறது அதை ரெக்கக்னைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை அடையதில் எவ்வளோ சந்தோஷமோ அடைந்த விஷயத்தில் அல்லது கொடுப்பதில் தானத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால எவ்வளோ சந்தோஷமோ அது அதிகம் புரியுறதா தியாகேன ஏவ அமிர்தத்வமான தியாகேன ஏவ அமிர்தத்வமான எப்ப பூர்வத்வம் ஏற்படும் தியாகம் செய்வனும் எதெல்லாம் ஹோல்டு பண்ணி இருக்கோமோ எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும் அறிவினால் நான் இந்த உடம்பு என்னுடையது இந்த உடம்பு எல்லாவற்றையும் தாகம் செய்யணும் அப்போ இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட அந்த தனம் அதுலேருந்து அதுலேருந்து ஏற்படுற சொத்து பத்து எல்லாம் என்னது இதெல்லாம் எவ்வளோ கோவோ அடையிறோமோ அதை விட அதிகமான சந்தோஷம் கொடுப்பதில் இருக்கிறது அப்போ நான் பூரணம் என்று உணர்வதற்கு பல விஷயத்தை அடைய வேண்டிய தேவையில்லை என்ன எதெல்லாம் அடையணும் எதெல்லாம் அடைந்திருக்கிறேனோ அடைய வேண்டும் என்கிற இந்த தவறான எண்ணத்தை தியாகம் செய்யணும் அது அறிவினால தான் முடியும் அப்போ அனாத்மா விஷயம் பூர்ணத்துவத்தை கொடுக்காது ஆத்மாதான் பூரணம் தியாகேனையேவ அமிர்தத்வகா அப்போ அனாத்மாவை என்ன பண்ணணும் தியாகம் செய்யணும் ஹோல்டிங் அந்த லாங்கிங் கிரேவிங் அந்த ஏக்கம் இதெல்லாம் நான் அடையணும் இதெல்லாம் எனக்கு வேணும் என்கிட்ட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்கை தியாகம் செய்யணும் அப்படி பண்ணிட்டோன்னா இருந்தா ஓகே இல்லைன்னா ஓகே யாராவது கேட்டாலும் எடுத்துக்கோ ஏன் எந்த விதத்திலையும் எங்கேயுமே பைண்டிங் ஏற்படாது அப்போது என்ன சங்கர் இடத்துல எழுதுறாரு என்ன வன்ஹிர் ஜகதோ வன்ஹிர் ஜகதோ லஜா வத்வா கிம்

அநாத்மஸ்ரீ விகரஹணம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் சங்கர சொல்றார் ஹிமாலய பருவத்தை பருவத்தம் என்ன அதை முழுசா தாண்டிடலாம் அதை முழுசா நடந்துட்டு வரலாம் அதை அப்படியே தூக்கலாம் கூட அவ்வளோ சித்தி ஏற்பட்டுருதுன்னா ஓகே அதனால என்ன தத்தக்கியம் நெருப்பை சாப்பிடுவது நெருப்பை குடிப்பது அப்படி ஒரு சித்தி இருந்ததுன்னா அதனால் என்ன தத்த கடலை நடந்தே கிராஸ் பண்ணிடுவேன் தத்தஹ் ஏன ஏன் சுவாத்மா நைவ சாட்சா பூதா இதெல்லாம் நாள் இதெல்லாம் நாள் பூர்ணம் ஏற்படாது பூர்ணத்துவம் ஏற்படாது நான் பூர்ணம் இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட் எதனால வரும் என்னுடைய அறிவினால மட்டுமே வரும் தாத்துர்லோகோ சுவாதித்தோவா தத்தக்கிம் சிவலோகத்தில் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் விஷ்ணு லோகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கெல்லாம் இருந்துட்டு நிறையா நாள் இருந்துட்டு வந்தேன் சிவலோகத்தை சாசனம் ரூல் பண்ணேன் இதனால் என்ன தத்தக்கிம் 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 எந்த லோகத்துக்கு அதிக பதிபதியாக இருந்தாலும் என்ன தத்தக்கிம் நான் பூரணம் என்கிற அறிவு ஏற்படாத மட்டும் அபூரணம் கண்டினியூ ஆகும் சம்சாரம் கண்டினியூ அதிருப்தி கண்டினியூ ஸ்மால்னஸ் கண்டினியூ ஃபுல்ஃபில்மெண்ட் பர்மனன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எதனால் அறிவுனால் மட்டுமே அதை புரிந்து கொள் நாலேஜ் தான் இந்த ஸ்மால்னஸ்ஸை நீக்கிடும் லிமிட்டேஷனை நீக்கிவிடும் ஸ்ரீயா அதே தான் சொல்கிறார் ஸ்ரீயஹா பிராப்தா சகல காமதுகா தத்தக்கிம் எவ்வளோ பிரிய சொத்து ஸ்ரீயஹா சகலஹா பிராப்தாக எல்லா விதமான சொத்து சம்பத்து எல்லாவற்றையும் கிடைத்தால் கூட எப்படியெல்லாம் இது இருந்தால் கூட சக்கல காமது உலகத்தில் எல்லாம் என்னெல்லாம் ஆசை அடைய முடியுமோ எல்லாம் அடைந்தால் கூட அதனால் என்ன என்னஸ்தம் பதம் சிரசி வித் விஷா வித் விஷதாம் அப்போ எல்லா எனக்கு என்ன யாரெல்லாம் எதிரிகள் எதெல்லாம் எதிரியா இருந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் அதில் தலைமேல் வைத்து அதெல்லாம் ஜெயிச்சா வாரு அப்படியெல்லாம் ஜெயித்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தா கூட அதனால் என்ன சம்பாதித்தா பிராணினோ வைபவ விபவ நிறைய பணங்கள் கொடுத்து நிறைய பேரை என் கூட வச்சுண்டு என்னுடைய ஜால்ரா கல்களாக வச்சுண்டு என்னை பற்றி ஸ்துதி பண்ணு ஸ்துதி பண்ணுன்னு வைத்தால் கூட அவர்கள் எல்லாம் நான் கட்டி மேய்த்து அவர்கள் எனக்கு ஸ்துதி பண்ணுறதுக்காகவே அவர்கள் வைத்திருந்தால் கூட அப்படி என்னுடைய குளோரியை பரப்பி எல்லாவற்றுக்கும் என்னுடைய பெருமையை தெரி தெரிவித்து நான் நேம் ஃபேமோட இருந்தால் கூட அதனால் என்ன கல்பகா ஸ்திதா தொண்ணூறு பூத்வாம் தனவகா தத்தஹ் கிம் புரியுறதா பெரிய தபஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி யோகத்துல சித்தியில் என்னெல்லாமோ பண்ணி நீண்ட காலம் ஆயிரம் லட்ச கணக்கான வருஷம் வாழ்த்துக்கான சித்தி ஏற்பட்டாலும் அதனால் என்ன அப்படின்னு கேட்கறதுனால என்ன நமக்கு என்ன நீங்க என்ன கேட்கறீல் கிளாஸ முடிப்பேலான்னு கேட்கிறீள் தத்த கிம் இல்லையா இப்படி எல்லாம் என்ன பெரிய சொத்து அடைந்தாலும் உயிர் ரொம்ப நாள் சரீரத்துடைய லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பெரிய நேம் அண்ட் ஃப்ரேம் வந்தாலும் இதெல்லாம் நாள் என்ன இது எல்லாமே வரையறைக்குட்பட்டது இது எல்லாமே தாக்காலிகம் இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாமே லிமிட்டட் ஃபைனைட் சின்ன கணக்கு சொல்லி முடிக்கிறேன் ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் இஸ் நெவர் இன்ஃபைனைட் அகம் இந்த ஞானம் மட்டும்தான் நான் இன்ஃபைனைட்டுங்கிற அறிவினால் மட்டும்தான் நான் இன்ஃபைனைட் இது எல்லாவற்றையும் அடைந்தாலும் திருஷ்ணா அதிருப்தியானது கண்டினியூ ஆகும் அதிருப்திங்கிற தோஷமானது தொடர்ந்து இருக்கிறது அதை நன்னா புரிஞ்சுக்கணும் ஞானத்தினால் மட்டுமே இந்த இன்ஃபைனைட் பரமன் பர்மனெண்ட் திருப்தி பரம திருப்தி ஞானத்தினால் மட்டுமே அதனால் இந்த அனித்தியமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிட்டு நித்தியத்தின் மேல் பற்றை வை அதில் அதில் பற்றுக்கொள் அதிருப்தி தோஷம் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் ஆகிறது அடுத்தது என்னதுங்கிறது அடுத்த கிளாஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷதே ஓம் சாந்தி 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्